அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம், க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி நம்மளோட டார்கெட் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். டெய்லியுமே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9 AM ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜி. தொடர்ச்சியாக கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டிரெண்ட். என்ன தான் நம்ம வந்து நிறையா டெக்னிக்கல் தெரிஞ்சாலுமே சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு பார்த்ததுமே ஒரு 2000 புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கால்ஸு டிப்ஸ் வாங்கி பண்ண வேணாம். மூணாவது மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலுமே நம்மளோட ரிஸ்க்கு ஒருவேளை ஆப்போசிட்டில் போச்சுன்னா எவ்வளோ நம்ம ரிஸ்க்கு எடுப்போம், நம்மளோட லாஸ் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 வச்சுக்கலாம், சரிங்களா? க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்டே டோட்டலாகவே 5000 தான். அதுக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. அது எந்த இடத்துல எடுத்தோம்னா 5000 எடுத்தோம்னா 25,000 ஆல்மோஸ்ட் சில நேரத்தில் 50,000 கூட ஏர்ன் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, நம்ம டெக்னிக்கலாம் அனலைஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல்லு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 703 கீழே செல் சான்ஸ், நம்மளோட டார்கெட் 640, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 6400, சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் 6900, ரெண்டாவது 6700, மூணாவது 6400, இதுதான் டார்கெட் க்ரூடாயில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 40,700, செகண்ட் டார்கெட் 41,200, தேர்ட் டார்கெட் 43, சரிங்களா? இதில் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, மற்றது எல்லாமே மூணு டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது டெய்லியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் கிட்டின்னு ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து லைவாக நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லாமல் நம்ம பார்க்குறப்ப கேப்பப்பு கேப் டவுனில் இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ டெய்லியில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் எல்லா இடத்துலையுமே நம்ம பை பண்ண முடியாது. இப்போ டெய்லியில் வந்து பை இருக்கிறனால எல்லா இடத்துலையும் நம்ம பை பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி பையிங் ஸ்ட்ரென்த்து, 40,000 பிரேக் அவுட் ஆகணும்னா ஆல்மோஸ்ட் 40,800 நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் சேர்ச்சியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 41,500 கால் ஆப்ஷனுக்கு குரூப்பில் ப்ரீமியம் கொடுத்து வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் 5,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதை புக் பண்ணிவிட்டு அப்படியே மீண்டும் அந்த ப்ராஃபிட் பண்ணன அமௌண்ட்டில் ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 99% மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு. ஒருவேளை ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆனாலுமே நம்ம 50% லாஸில் வெளியில் வந்துடலாம். 5,000 ரிஸ்க் எடுத்தோமா, 2,000 லாஸில் நம்ம வெளியில் வந்துடலாம். அதனால் எப்படி ஓப்பன் பண்ணாலுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? அந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். நம்ம பேசாமல் மார்க்கெட்டு நல்ல ஒரு பூமில் இருக்குது, அதனால் ஒரு 50,000 ஒன் லேக்கை நம்ம வந்து வாங்கி வைக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 5,000 ப்ராஃபிட் வருதா, 50,000, அதை நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? சரி, அப்போ லாஸ்ட் வீக்கில் 700 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட்டு மினிமம் அப்படின்னு வச்சாலுமே 10,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை. 10,000 நம்ம புக் பண்ணிட்டோம். அடுத்து க்ரூடாயில், க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து, இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட்டு. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம எங்கேருந்து செல் சொல்லிகிட்டு இருக்கோம், 7100 நம்ம செல்லிங் சொல்லிட்டு வரோம். 7085 கீழே செல் ஆச்சுன்னா 6900, 6700, 6400. இப்போ டெய்லியில் செல் இருக்கிறப்ப எங்கேலாம் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டாக இருந்து ADX சப்போர்ட் பண்ணுறதா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இடையில வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிக்கிங், அதில் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். மீண்டும் இறங்குதா, மீண்டும் செல் சான்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமா, பை பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா இந்த இறக்கத்துக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங், மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. நம்மளோட டார்கெட் 6400 இருந்தாலுமே 6500 வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 90% டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக ரேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். இப்போ நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம். எதுக்கு மேலே 6740 மேலே நம்மளோட டார்கெட் எவ்வளவு ப்ராஃபிட் புக்கிங் போகுது, அதனால 100 பாயிண்டில் வெளியில் வரணும். 6900 நம்மளோட டார்கெட் சொல்லியிருந்தோம், அந்த டார்கெட் இஸ் அச்சீவ்.
சரிங்களா. அது அதாவது என்னென்னா டெக்னிக்கலாக நம்ம வயசு நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கிட்டால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் ஆகும், டோட்டலாக லாஸ் தான் வரும் சரிங்களா. சரி, காரணம் என்னென்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுதான் மெயினான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 703 கீழே செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் செல் சான்ஸ். ஆனால் சூப்பர் டென் க்ரீனில் இருக்குது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இல்லை சரிங்களா. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 670, செகண்ட் டார்கெட் 640. அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 703லேருந்தே நம்ம செல் சான்ஸ். 690 பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கி 670 டார்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டன் ஃபுல்லாகவே நம்ம 640ங்கிறது ரெண்டு நாளில் டார்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இடையிலலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாமா, இந்த இடத்துலலாம் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட வீக்லி என்ன, ரெண்டே ரெண்டு கால் தான், என்ட்ரி எடுக்கிறோம் ப்ராஃபிட் அவ்வளோதான், முடிச்சுக்கணும். நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடும். டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணால், டெய்லி நேச்சுரல் கேஸ்லேயே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம்னா லாஸ் ஆகிடும். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 40 பாயிண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, 25 to 30,000 நேச்சுரல் கேஸில். அதேமாதிரி க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு குறைஞ்சது வச்சாலுமே 10-15,000. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 10,000. ஆல்மோஸ்ட் ஒரு 50,000ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி ப்ராஃபிட்டோட வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். தொடர்ச்சியாக கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம், நிறைய சேனல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பொறுமையாக இருந்தால் மட்டுமே மார்க்கெட்டில் ஃபீஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும். பொறுமை இல்லை, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனமே எப்படா நம்ம என்ட்ரி எடுக்கணும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சோம்னா 100% லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எமோஷனல் ட்ரேடிங் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம். பதட்டம் ஒரு பயம் இருந்தாவே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெக்னிக்கலாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி அதில் நம்ம ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தான் நம்மளோட சப்போர்ட்டிங்காக நம்ம பார்க்குறோம். தேவைப்பட்டால் ட்ரைனிங் எடுத்து நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்ன, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.